ஸோ ஹே கைஸ் திஸ் இஸ் தமிழ் நான் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா அண்ட் சூப்பரான வேற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நமக்கு வந்து நம்ம ட்ரைபாட் வந்துச்சு, அந்த ட்ரைபாடோட அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபோன் வந்து ட்ரைபாட் யாரையும் பிடிக்கல, கையில் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து இந்த ட்ரைபாட் என்ன ட்ரைபாட் ஆர்டர் பண்ணேன், என்ன அன்பாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது போக வீடியோவில் பாருங்கள். வீடியோ கண்டினியூ பாருங்கள். ட்ரைபாட் மாடல் நம்பர் வந்து DTR 12 260D. இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக்கிங் மகா மட்டும் உள்ளே வந்து ஓப்பன்லேயே வந்து ஒரு மொபைல் இதே மாதிரி வந்துச்சு. நான் தூக்கும் போதும் ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்குது அண்ட் வந்து இது ஓகே, நல்லா தான் இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப த்ரெட் டைப் இல்லாமல் கரெக்டாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு நல்ல சவுண்ட் கூட பாருங்கள், நல்லாயிருக்கு. அண்ட் உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்த்த ட்ரைபாட். ஸோ இதுதான் நான் வாங்கின ட்ரைபாட். நான் நினச்சா ரொம்ப பெருசாக இருக்கும்னு, பட் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க பாருங்க, இதுதான் அதோட சைஸ். அண்ட் வந்து இதில் இன்னொரு ஒரு ஓகேவான ஒரு விஷயம் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ரிமோட். ஸோ இந்த ப்ளூடூத் ரிமோட்டை வந்து நீங்கள் வந்து மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி இதை வந்து ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இது வழியாக வந்து நீங்கள் வந்து கேமரா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான். அண்ட் இப்போ நான் இன்னும் கனெக்ட் பண்ணல, நான் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஆக்சுவலாக கைஸ் இந்த ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே 10 sticks தான். ஒன்று ஒன்றும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது, ஒன்று ஒன்றத்தையும் நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் நம்ம ஏற்ற மாதிரி எந்த ஷேப்பில் வேணால் இது வந்து நிறுத்தி வச்சுக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு இது, ஏன்னா ஒரு சில இடத்துல ட்ரைபாட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அண்ட் இதையும் ஃபுல்லாக சுற்றலாம், இதையும் ஃபுல்லாக சுற்றலாம், எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதையும் ஃபுல்லாக சுற்றலாம், எல்லாமே ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிலிட்டி தான், எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் எதுக்குன்னா இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் எதுக்குன்னா கேமராஸ்க்கெலாம் மோல்ட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும், இந்த ஓப்பனை வந்து இப்படி திருப்பி விட்டுணும், இதுக்கு ஸ்ட்ரைட்டாக திருப்பி விட்டுட்டு இதை அப்படியே அமுக்கி அப்படியே ரிமூவ் பண்ண வேண்டியதான். ரிமூவ் பண்ணால் இல்லை டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதை அப்படியே லாக் பண்ணிவிட்டு மொபைலில் இப்படி திருப்பிக்கலாம். அது ரிமோட் கைஸ், அந்த ரிமோட்டை பற்றி சொன்னேன்னா இந்த ரிமோட் வந்து பின்னாடி ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கவர் இருந்தால் அந்த பேட்டரி உங்களால் யூஸ் பண்ண முடியாது, இந்த கவர் எடுத்துகிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட்டரி வெளில வந்துடும். ஸோ இது ஒரு டிஸப்பாயின்மெண்ட்னு சொல்லலாம். மேபி இந்த பேட்டரியெலாம் இப்போ தான் கொடுக்கணும் போல், அண்ட் போடும்போதும் கொஞ்சம் வந்து லைட்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் அதை போடுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஓகே, ஏதோ மணிலாம் ஆடுது விஷயம் பாருங்கள், ஏதோ மணிலாம் ஆடுது. அண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது, இது நான் உங்களுக்கு மோல்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை அப்படியே போட்டு இது ஃபுல் டைட் வைக்க முடியாது கைஸ், ஒரு 5 threads, 6 உள்ளே 4 threads இருக்குது. இது அப்படியே ஃபுல்லாக இது பண்ணிட்டு அவ்வளோதான் இதோட டைட்டு, இதுக்கு மேலே இது ஃபுல் டைட் ஆகாது. இந்த டைட்லேயே இது வந்து ஃபுல்லாக சுத்தம். ஸோ நம்ம எந்த ஆங்கிள் வேணுமோ இப்படி பண்ணக்கூடாது. ஸோ இது அப்படியே ரிவர்ஸ்லேயே சி டைட்லேயே வந்து எந்த ஆங்கிள் வேணுமோ திருப்பி வச்சுக்கலாம். அண்ட் மொரோவர் எல்லாமே ஒரு பால் மாதிரி கொடுத்து அதுக்கு மேலே ஒரு ரப்பர் புஷ்ஷை வந்து இது வேறு மாதிரி ஒன்றுமே இல்லை கைஸ், ஒரு பால் இருக்குது, அந்த பாலில் வந்து ஒரு ரப்பர் புஷ் பிடிச்சிட்ருக்கு. ஸோ அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் அது ஒரு சூப்பரான இதில் கொடுத்துருக்காங்க. மேலேயும் நீங்கள் பாருங்கள், மேலேயும் ஃபுல்லாக திருப்பிக்கலாம், மேலே கீழே ஒரு 360 degree ரொட்டேஷன் இது, செம்மையாக இருக்கும். அண்ட் பில் குவாலிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எந்த சைடு அதை ப்ரெஷர் பண்ணாலும் தாங்குது பயங்கரமாக. அண்ட் நமக்குலாம் இந்த மாதிரி தான் வேணும், நம்ம எப்படி வீடியோ எடுப்போம் நமக்கே தெரியாது. திடீர்னு ஃபோன் கூட எதனா ஆகலாம், பட் இந்த டிசைன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் பார்க்கறதுக்கே. அண்ட் யூஸ் பண்ணும்போதும் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நான் நிறைய இடத்துல இதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன், ப்ளூடூத் ரிமோட் மூலமாக உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிப்பா. நீங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், சிம்பிள் தான், நீங்கள் யாரும் போட்டு இதை இழுத்துலாம் வேணாம். இதை வந்து ஃப்ரெண்டில் இப்படி வச்சு இந்த மொபைலை அடியில் ஒரு புஷ் பண்ணி அப்படியே உள்ளே தள்ள வேண்டியது தான் கைஸ். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ நம்ம இதை வந்து உள்ளே போட்டு செட் பண்ணி காட்டுறேன். அண்ட் இது மாதிரி இதை உள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து இந்த ப்ளூடூத் ரிமோட் இருக்குது, இதை நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளூடூத் ரிமோட் ஆன் பண்ணோடனே ஆன் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு லைட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மொபைலில் ப்ளூடூத் உள்ள போயிடலாம். ப்ளூடூத் உள்ள போயிட்டு ஆல்ரெடி நான் அந்த டிவைஸில் எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இது வந்து சேவ்டுன்னு இருக்கு. ஸோ அதை நான் வந்து கனெக்டட் அப்படின்றது இதில் மாற்றுறேன். இப்போ வந்து நான் கேமரா ஓப்பன் பண்ணிட்டேன், கேமரா ஓப்பன் பண்ணி வீடியோ ஆன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவை நம்ம இது மூலயமா ஆப்ரேட் பண்ணலாம், அது எப்படின்னு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். சுவிட்ச் ஆன் பண்ணோடனே வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஆயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா அகைன் வீடியோ ஆஃப் ஆகிடும், திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா திருப்பி ஆன் ஆகும், திருப்பி ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இது பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து கேமரா 360 ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது எது கொடுத்துருக்கானே தெரில. ரெண்டுமே எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுது. அதுதான் கைஸ் இந்த ட்ரைபாடோட வீடியோ அன்பாக்சிங் முடிஞ்சிச்சு. அண்டு இப்போ வந்து இது நான் வந்து நேற்று தான் வாங்கினேன். ஸோ இதை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் யூஸேஜ் ரிவ்யூ போடுறேன், யூஸ் பண்ண அப்புறம் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக போடுறேன்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான அன்பாக்சிங் இன்னொரு வீடியோ வருது, என்னென்னு உங்களுக்கே தெரியும். மைக் வீடியோ ஆல்ரெடி எடுத்துட்டு அன்பாக்சிங் வீடியோ, அது இதுக்கு அடுத்தது வரும், எடிட்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள், மைக் சூப்பராக வேலை செய்யுது. அண்ட் மைக் ஒர்க் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்பிட்டரும் வாங்க தேவையில்லை, அதை பற்றி கிளியராக நான் சொல்கிறேன். எதுனா எது இப்போ ஸ்பிட்ரு அடாப்டர் எதுவுமே இல்லாமல் நம்ம அந்த மைக்கை யூஸ் பண்ண வைக்கலாம். அண்ட் முறையில் ஆல் தான் கைஸ், எனக்கு இந்த ப்ராடக்ட் நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. நான் யூஸ் பண்ணிட்டு முடிஞ்சால் யூசர் ரிவியூ வந்து ஒரு 2 months கழிச்சு நான் போய் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோட சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ண வரீங்க. டாடா பை பை ஃப்ரம் தமிழ்நாடு.